இந்திய சீனா யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இந்தியா வந்து வீக்காக இருக்குது மிலிட்ரியிலேருந்து கண்டுபிடிச்சாங்க. சீனா யுத்தத்தில் சீனா தான் வின் பண்ணிட்டு போனோம், நம்ம ஒன்றும் பண்ண முடியல, நம்மளை எதிர்க்க முடியல. அப்போ நேரு ரொம்ப ஃபீல் பண்ணார், நம்ம வந்து சீன யுத்தத்தை சரியாக ஹேண்டில் பண்ணல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார். அப்போ காமராஜர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறார், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு கேட்குறார் காமராஜர். அப்போ சொல்கிறாரு, நமக்கு ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் பத்தாது, அமெரிக்காவிலேருந்து தான் வாங்கணும், பட் அதுக்குரிய ஃபண்டு நம்மக்கிட்ட இல்லை, அதை நம்ம கொண்டு வந்தால் தான் உடனே நம்ம வந்து நம்முடைய ஆர்மியை ஸ்ட்ரெங்தன் பண்ண முடியும். இதில் என்ன விஷயம், அமெரிக்காவில் வாங்க வேண்டியது தானே, எல்லாத்தையும் நிறுத்திவிட்டு பணத்தை போட்டு வாங்க வேண்டியது தானே அப்படி. அதுக்கு நேரு சொன்னார், நம்ம வாங்கிட்டோம், ஆனால் அங்கேருந்து இங்கே ஷிப்மெண்ட் பண்ண முடியல, ஏன்னா முதல்ல அங்கேருந்து வெளியே அனுப்புறதுக்கே ஒரு கேரண்டி கேட்குறான், என்ன பணம் கொடுக்கல, ஒரு கேரண்டி கேட்குறான். அமெரிக்காவில் இருக்கிற ஏதாவது ஒரு பேங்க்கு கேரண்டி கொடுத்தா அங்கேருந்து ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் இந்தியாவுக்கு அனுப்ப தயாராக இருக்கிறான். அமெரிக்காவில் இருக்கிற எந்த பேங்க்கும் இந்தியாவுக்கு கேரண்டி கொடுக்க தயாராக இல்லை. சார் இது எவ்வளோ பெரிய இஷ்யூ சார் அது, அமெரிக்காவில் இருக்கிற எந்த பேங்க்கும் இந்தியன் கவர்மெண்ட்டை நம்பி ஒரு கேரண்டி கொடுக்க தயாராக இல்லை அப்படின்னு காமராஜர் ரொம்ப சாதாரண ஒரு லாங்குவேஜில் கேட்டாரான். அவன் கடை இங்கே எதுவும் இருக்காங்கிறேன், யார் அமெரிக்காக்காரன் கடை இந்தியாவுக்குள்ளே இருக்கா அப்படின்னு, அவன் கடை எதுவும் இங்கே இருக்காங்கிறேன். நேரு யோசிச்சுட்டு சொன்னாரான், இருக்குது அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்க் இருக்குல்ல, பேங்க்கில் இருக்குது அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ்னா, அதை மூட சொல்லு, அது இங்கே மூட சொல்லு. அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் மூட சொன்னால் அது இன்டர்நேஷ்னல் ப்ராப்ளமாக என்னமோ ஆகிட்டு போகுது. காமராஜர் சொன்ன வார்த்தை, நமக்கு உதவலைன்னா அவன் என்ன இங்கே கடை வச்சு வியாபாரம் பண்ணுறது, அவன் கடையை மூட சொல்லு. நேரு ஒரு வினாடி யோசிச்சுட்டு, சரி என்ன பரவாயில்லன்னு இங்கே இருக்கிற அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் சேர்மனை கூப்பிட்டு, எப்போ இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண தயாராக இல்லையோ அதுக்கப்புறம் இந்தியாவில் நீங்கள் வந்து இருக்க முடியாது, அதான் கவர்மெண்ட் ரேஷன் எடுக்க போகிறோம்னு, அவன் உடனே ஹெட் ஆஃபீஸுக்கு பேசி கேரண்டி கையெழுத்தாகி ஆர்ம்ஸ் அங்கேருந்து புறப்பட்டு இந்தியாவுக்கும் வந்தாச்சு. ஒரே அவன் கடையை இங்கே மூட சொல்லுங்கிறேன் அவ்வளோதான் சார். இதெல்லாம் ஒரு அந்த மண்ணின் மைந்தன், அந்த மண்ணிலேருந்து விளைஞ்ச ஒரு விளைச்சல். அது மட்டும் இல்லை, நான் ஒரு ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்லட்டுமா, என்ன, யாருக்கு தன் நாட்டின் மீது அக்கறை இருக்கிறதோ அவனுக்கு இது போன்ற எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கும்.